ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் சீரீஸ் ப்ரீ மான்சூன் ட்ரிப்புன்னு சொல்லி ஒரு ஜேர்னி பிளாக் பார்த்துருப்பீங்க. ஒரு சீரீஸாகவே போட்டிருந்தோம், சென்னையிலேருந்து கிளம்பி மும்பை, அகமதாபாத், அப்புறம் என்டையர் கொங்கனை கவர் பண்ணி கேரளா போய் கேரளாலேருந்து மதுரையில் வந்து அந்த பிளாகை முடிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரெண்டு நாள்லயே கிளம்புறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான டிராவல் ஜேர்னி தான். இது சீரீஸாலாம் வராது, பட் ஆனால் அடுத்தடுத்தடுத்து வீடியோஸாக வரும். இந்த ஜேர்னியில நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான விளாகோட ஸ்டார்ட் பண்றோம். நியூ கோ, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற பஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பஸ். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஆப்ரேட் ஆகிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பஸ் தான் இன்டீரியர் தமிழ்நாடு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரிஜினே தமிழ்நாட்டிலே முடிய போகுது. அதாவது சென்னை இங்க இருந்து திருச்சி வரைக்கும் ஒரு ஏசி ஸ்லீப்பர் வேரியன்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நிக்கிது பாத்தீங்களா, இதுதான் நம்ம டிராவல் பண்ண போற பஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு பஸ் பிளாக், அதுவும் எலக்ட்ரிக் பஸ் பிளாக் பண்ண போறோம். பஸ் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், எலக்ட்ரிக் வேரியன்ட் பஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு தான் பண்ண போறோம். ஸோ வாங்க, பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. பஸ் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், எலக்ட்ரிக் பஸ்ல இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. சைலண்டா இருக்கும் பஸ் ஆனா சூப்பரா இருக்கும். இன்டீரியர் எல்லாம் பார்த்த நான் பக்காவா இருக்கு. ஸோ வாங்க, பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சென்னை திருச்சி நியூ கோ ஏசி ஸ்லீப்பர் பஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹூக்கும் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு பவுச், கீழே பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் இருக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் ரீடிங் லைட்டுங்க. நைட் லேம்பும் இருக்குது, ரீடிங் லைட்டு, ரீடிங் லைட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு பர்மனெண்ட் ஏசி வெண்ட், இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபுல் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு சீட்டுக்குமே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் புஷ்பேக் டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா தாராளமாக பின்னாடி போகுது. இது காஃப் சப்போர்ட் இருக்குது இந்த பஸ்ஸில். இதை இப்படி தூக்கி விட்டிங்கன்னா நல்லா காஃபுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இது ஒரு செமி ஸ்லீப்பர் கணக்கில் வந்துடும். இவ்வளோ காமிச்சியடா, அந்த சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்கும்னு சொல்லி காட்டவே இல்லையே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டுக்கும் நடுவில் இருக்கு பாருங்க. யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட்டு தான், ரெண்டு சார்ஜிங் போட்டிருக்கு. அதாவது ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக போட்டுக்கிற மாதிரி சார்ஜிங் போட்டிருக்கு. சீட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. சீட்டரோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த ஸ்லீப்பரோட அம்யூனிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்டுக்குமே இண்டிவிஜுவல் பேக் ரெஸ்ட், அதாவது சீட்டிங் டைப்லேயே ஒரு பேக் ரெஸ்ட்டும் இருக்குது. பில்லோ இண்டிவிஜுவலாக ஒரு பில்லோ கொடுக்குறாங்க, நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்குங்க, நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட், ஒரு ஆரஞ்ச் கலரில் ஒரு பிளாங்கெட்டும், சீட் கவர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு சீட் கவருங்க. ஏசி வெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், அதாவது நம்ம ஃபேஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும், அதுக்கு மேலே ரீடிங் லைட் இருக்குது, ரீடிங் லைட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு, அதாவது ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இங்கே அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட், அது அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஒரு ஏசி வெண்ட்டும், கால் கிட்ட ஒரு ஏசி அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இருக்குங்க. ஒரு ஒரு சீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக விண்டோ கர்டன்ஸும் இருக்குது.
சீட் கர்டன்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட்டுக்கு யூஎஸ்பி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்க. மொபைல் ஹோல்டர் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கீழே லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் எக்ஸ்ட்ரா லெக் ஸ்பேஸே இருக்குது. இது வரைக்கும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லெக் ஸ்பேஸும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க லக்கேஜ் ஹோல்டருக்கு. இது ஒரு எலக்ட்ரிக் பஸ்னால சார்ஜிங் பாயிண்ட் எங்கேருந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இங்கே சென்னையில் கிளம்ப சொல்லவே இங்கே டெப்போலேருந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு தாங்க எடுப்பாங்க. பட் ஆனால் இன்டர்மீடியட் அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டாப்பில் நிறுத்தி அங்கேயும் சார்ஜிங் பண்ணுவாங்க இந்த பஸ்ஸுக்கு. நான் இது வரைக்கும் டிராவல் பண்ண பஸ்ஸஸ் அதாவது ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறணும்னே இங்க ஒரு டோர் இருக்கும். பட் ஆனா இந்த பஸ்ல டோர் இல்ல. அது பதிலா பாத்தீங்கன்னா கன்சோலே பாத்தீங்கன்னா ஃபுல் ஏர் கண்டிஷனர் தான். டோர் ஓபன் ஆயிருக்க சொல்ல இங்க அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்திருப்பீங்க டோர் க்ளோஸ் ஆனோட இந்த அலாரம் ஸ்டாப் ஆயிடும். இந்த பஸ்ல டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:45 ஆகுதுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக்கப் பாயிண்ட் அதாவது கோயம்பேடு டைமிங் பாத்தீங்கன்னா 9:30. நம்ம பஸ் இங்க டெப்போல இருந்து 8:45 கிளம்பிடும். சோ பஸ் கிளம்புற டைம் ஆயாச்சு. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இந்த லாங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னையில் சரியான மழை. நான் வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லவே மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் வந்தேனே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சென்னை திருச்சி நியூகோ ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த பஸ்ஸில் இன்னைக்கு டிராவல் பண்ணுறோம். நம்ம ரெண்டு குரூ அந்த பைலட் அண்ணா அதில் ஒரு அண்ணா இவர் தான். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. புரியலண்ணே. தாவித் ராஜா. தாவித் ராஜா. எத்தனை வருஷமாண்ணே ஆம்னி பஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க? 13 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எதில் ஓகே ஓகே ஓகே. இங்கே நியூகோ வரதுக்கு முன்னாடி எந்த டிராவல்ஸ்லண்ணே இருந்தீங்க? அப்படிங்களா. சரி, நியூகோ வந்து எவ்வளவு நாள் ஆச்சுண்ணே? ரெண்டு மாசம் ஆகுது. நியூகோல ஃபர்ஸ்ட் நீங்க திருச்சி ரூட் தான் ஓட்டுறீங்களா? இதுக்கு முன்னாடி திருச்சி பெங்களூர் ஓட்டுனேன். திருச்சி பெங்களூர், திருச்சி பாண்டிச்சேரி ஓட்டுனேன். திருச்சி பாண்டிச்சேரி ஓகே. சென்னை. சரிண்ணா ஓகே. தேங்க்யூண்ணா. கோயம்பேடு பிக்கப் பாயிண்ட் அதாவது ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் டைம்ல வந்துட்டோங்க. இங்க பிக்கப் டைம் பாத்தீங்கன்னா 9:30. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 வந்துச்சு. எக்ஸாக்டா பிக்கப் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல சுகம் டிராவல்ஸ் ஆபீஸே இருக்கும். பட் ஆனா இந்த ரோல பஸ் எங்க வேணா நிக்கும். ஏன்னா ஒரு பஸ் போக 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 தான் அடுத்த பஸ் கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஓவர் டேக் பண்ணலாம் போல, லைன்லயே தான் பஸ் போகுது. பஸ் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரோல தான் பஸ் நிக்கும். ஆனா ஆபீஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல இருக்கு. கோயம்பேடு அப்படிங்கிறது நமக்கு வந்து பழைய நினைவுகள் மாதிரி தாங்க இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இங்க இருந்து பஸ் இந்த பஸ்ல அடிஷ்னலா அட்டண்டர் அதாவது கேபின் குரூ எல்லாம் கிடையாதுங்க. ரெண்டு பைலட் இருக்காருல்ல, ஒரு அண்ணா ஓட்ட சொல்ல இன்னொரு அண்ணா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு. இந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கறது, பேசஞ்சர் போர்டிங் டி போர்டிங் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவரு பாத்துக்கிறாரு. பஸ் கிளம்பணுன்னே பாத்தீங்கன்னா ஒரு வெட் வைப்பும் ஒரு 250 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க.
நம்ம இந்த பஸ்ஸு ஏற சொல்லவே கன்சோல்லாம் பார்த்துருப்போங்க, ஒரு ஹை எண்ட் கன்சோல்ன்ட்டு. இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெக்னாலஜி, இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா டெக்னாலஜியுமே இந்த பஸ்ஸில் பில்டாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேமராஸுங்க, ரியர் கேமரா இல்லாமல் கேபின் கேமரா இல்லாமல் ரெண்டு கேமரா, இது இந்த கேமரா அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட், அதாவது கோச்சுக்குள்ளே இருக்க கேமராஸு, லைட் கண்ட்ரோல்ஸ், ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேரிங்க்கு மேலே கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் ஸ்க்ரூ, அதாவது பைலட் வந்து லைட்டாக கண்ணாக இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு அலாம் சவுண்ட் அடிக்கிற மாதிரி, டோரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே அலாம் அடிக்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் சொல்லுங்க. சரியான டிராஃபிக்ங்க, 200 டோல் தாண்டின பிறக்கும் நானும் பார்த்துட்ருக்கேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாண்டி வந்தாச்சு, இதே மாதிரி தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் பார்த்ததில்லை, டிராஃபிக் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இப்படி நான் பார்த்ததில்லோம். ஒரு கட்டத்தில் ஜாம் பேக்டாக ஸ்டக் ஆகி நின்றுட்டோங்க, ஃப்ரண்டில் ஏதாச்சும் இஷ்யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். திண்டி வனத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சார்ஜிங் போட்டு, இங்கே வந்து பஸ் சார்ஜிங் பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இன்டர்மீடியட் அதாவது மிட்டில் ரெஸ்ட் ஸ்டாப்பில் பஸ் சார்ஜிங் நடக்கும்னு சொல்லி, அதே மாதிரி திண்டி வனத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. இந்த பஸ்ஸுக்காகவே இங்கே சார்ஜிங் போட் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒன்று இருக்குது பக்கத்திலே பானா, இது ஒன்று இருக்குது. இந்த திருச்சி போகிற பஸ்ஸுக்கும் அப்புறம் திண்டிவனம் வழியாக பாண்டிச்சேரி போகிற நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் இங்கே தான் சார்ஜிங் நடக்கும். இங்கே தான் ரெஸ்ட் ஸ்டாப்பும் சரி. Thank you.
ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்ல தாங்க நிறுத்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கிளீனாக தான் இருந்துச்சு. உள்ளே போய் யூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ரெஸ்ட் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனாக தான் இருக்கு. இங்கே இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபேர் சொன்னால் அப்படியே ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் ஆனால் எனக்கும் ஃபேரை பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏசி சிட்டர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மேலே ஸ்லீப்பரில் ஸ்லீப்பர் பஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை டு திருச்சிக்கு 550 ருபீஸில். ஏன் இவ்வளோ லோ காஸ்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டீசல் செலவெலாம் கிடையாதுங்க, எலக்ட்ரிக்கில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு அவங்க காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் தானே தவிர ஃபியூல் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை விட இதோட ஏசி ஃபேர் கம்மி தாங்க. ராக்ஃபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 600 கிட்ட போகும் ஏசி ஃபேரு, இதெல்லாம் 550 வந்துடலாம், அதுவும் நம்ம செலக்ட் பண்ணுற சீட்டில். ஒரு சூப்பரான ஜேர்னிங்க இது வரைக்குமே கேபின் ரைட் பண்ணிட்டு வந்தோம். திண்டிவனம் வரைக்குமே நல்லா தான் ஸ்மூத்தாக போச்சு. அந்த சவுண்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சவுண்டு கேட்காது ஸ்மூத்தாக இருக்கும் சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்மூத்தாக சவுண்டு இல்லாமல் ஒரு சூப்பரான ரைடு இது வரைக்குமே வந்தோம். இதுக்கு மேலே தூங்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ரன் இருக்குது திருச்சி வரைக்குமே. திருச்சி அவுட்டரில் சமயபுரத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ சரியான தூக்கம் வருது. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுது. சென்னையில் 9:30 கிளம்பி 1:10 வரைக்கும் செம்ம கேபின் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு மார்னிங் சமயபுரம் அதாவது திருச்சி அவுட்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். இந்த ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50 வந்துச்சுங்க பஸ்ஸு. நம்ம பஸ் இங்கே வர சொல்ல சார்ஜ் எவ்வளோ பேலன்ஸ் இருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 60% இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 1:20, அதாவது 1/2 hour சார்ஜிங் ஆயிருக்கு, 22% ஏறியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், 82% சார்ஜ் இருக்கு, 1/2 hour 22% ஏறுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:00 ஆகுதுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. அந்த 15 மினிட்ஸ் டிலேவும் எதனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த 600 தாண்ட பிறகு ஹெவியான டிராஃபிக்கு ஒரு ஸ்டேஜ்லலாம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நின்றுடுச்சு, மூவே இல்லை, மூமெண்ட்டே இல்லாமல். அந்த டிராஃபிக்னால தான் இந்த 15 மினிட்ஸ் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான டைமிங், கரெக்டான டைமிங், இது ஸ்லாக்கு கிளிக்லாம் ஒன்றுமே கிடையாது, கரெக்டான டைமிங்கை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கம்ஃபர்ட் பைஸ் நான் இத்தனை திண்டிவனத்துலேருந்து ஏறி தூங்குறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் தான் நிற்கிது பஸ்ஸு. எலக்ட்ரிக் பஸ்ஸு ஏசி ஃப்ளோலாம் கம்மியாக தான் இருக்கும் என்ன இருக்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் சரியான ஏசி ஃப்ளோங்க. ஓட்டு இந்த பிளாங்கெட்டை மீறி உள்ள சில்லுன்னு காற்று வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு சரி கம்ஃபர்டான ஜேர்னி. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செம்ம சீப்பரான ப்ரைஸு, 550 சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஸ்லீப்பரில் ஏசிலேயே, அதுவும் ஒரு சூப்பரான ஜேர்னி.
நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்சிருப்பேன் ஸ்ரீ சுகம் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூகோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கொலாப் பண்ணி தான் இது பண்றாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சுகம் டிராவல்ஸ் தான் பண்ணுவாங்க போல இருக்கு. எனக்கு அந்த கொலாபரேஷன் எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ஸ்ரீ சுகம் டிராவல்ஸோட கொலாப் பண்ணி தான் இந்த நியூகோ டிராவல்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க இந்த பஸ்ஸை. ஒரு சூப்பரான ஜேர்னி, சென்னையிலேருந்து திருச்சி வரைக்குமே ஒரு செம்ம கம்ஃபர்ட்டாக ஒரு சரியான ஃபீலோட வந்து சேர்ந்தாச்சு. இந்த லாங் டிராவலோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி செம்ம சூப்பராக முடிஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ எதிரே பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டிட்டு வாங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு.